ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதினா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா, பேக்கரி ஸ்டைலில் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள்லாம் நினைப்பீங்க மிக்சர் செய்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் வீட்லேயே ரொம்ப சுலபமாக இந்த மிக்சரை ரெடி பண்ணிடலாங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இன்றைக்கும் நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிப் இருக்குங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரா பூந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் கடல மாவு, அதே மெஷரிங் கப்ல 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், 1 சித்திகை பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரா பூந்தி பொரிக்கிறதுக்கு இது மாதிரி ஹோல் போட்ட கரண்டியும், தேய்க்கிறதுக்கு இது மாதிரி சாதாரண கரண்டியும் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, இப்போ நம்ம பொரிச்சிடலாம். இப்போ 1 கரண்டி மாவு எடுத்துட்டு இது மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அழகாக முத்து முத்தாக விழுந்திருக்கு. இது மாதிரி பொரிஞ்சு வந்ததும் எடுத்துருங்க. சூப்பரான காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஓமை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மெஷரிங் கப்பில் 1 கப் கடல மாவு, அதே மெஷரிங் கப்பில் 1/4 கப் அரிசி மாவு, அதோட 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி சேர்க்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஓமப்படி பண்ணிடலாம். இப்போ ஆயில் ஹீட்டாக இருக்குது. இப்போ மாவை இடியாப்பாச்சில் வச்சுட்டு எண்ணெயில் சுற்றிட வேண்டியது தான். இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. பொரிஞ்சு வந்ததும் எடுத்துருங்க. இப்போ ஓமை பொடி ரெடி ஆயிடுச்சு, இப்போ வந்து இதை உடச்சிடலாம். இது மாதிரி உடச்சிருங்க. அடுத்து 1/2 கப் பொட்டுக்கடலையை பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ பொட்டுக்கடலை பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். அதே மாதிரி 1/2 கப் கடலையும் பொரிச்சிருங்க. அதே மாதிரி 1/2 கப் அவளையும் பொரிச்சிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பவுலில் உடச்சி வச்சு ஓமை பொடியை சேர்த்துருங்க, அதோட காரா பூந்தியை சேர்த்துருங்க, வறுத்து வச்ச பொட்டுக்கடலையும் கடலையும் சேர்த்துருங்க, ஃப்ரை பண்ணி வச்ச அவளையும் சேர்த்துருங்க, அதோட கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேற்ப காரம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் காரம் சேர்க்குறேன். அதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரியில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே வந்து மிக்சர் ரெடி பண்ணி கொடுங்க. இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிப் இருக்குங்க. அது என்ன ஹெல்த்தி டிப்னா, இருமல் குணமாக ஒரு சூப்பரான டிப் சொல்ல போகிறேங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் தேனை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வந்து இருமல் குணமாயிடும். இதை வந்து நீங்கள் 3 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.